சகோதரர்களே, இந்த ரூகை பொறுத்தவரையில் இன்று யாருக்கும் இந்த சந்தேகம் வருவது கிடையாது. ரூஹ் என்றால் என்ன? அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து கேட்டார்கள், யஸ்அலூனக அனிர்ரூஹ் குல் அர்ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்றால் என்ன? ரூஹ் என்கிறது சகோதரர்களே நம்முடைய உடம்புக்குள் இருக்கிறது. இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் அறிவு தான். ரூஹை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தி விளங்க. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. சகோதரர்களே, உடம்பிலிருந்து எப்பொழுது ரூஹ் வெளியே வருமோ அதற்கு பிறகுதான் தாருல் பர்சக் என்ற வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த தாருல் பர்சகிலே ரூஹுகளுக்கான 5 இடங்கள் இருக்கிறது. நம்முடைய அப்பா மௌத்தாகிவிட்டார். சில நேரம் நம்முடைய வாப்பா உம்மா மௌத்தாகி விட்டார்கள். இவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள்? இவர்களுடைய ரூஹுகள் எங்கிருக்கிறது? எங்களுடைய ரூஹை நாம் எந்த இடத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ரூஹுகளின் ஆக உயர்ந்த இடத்துடைய பெயர் தான் இல்லியீன். இல்லியீன் என்று 7வது வானத்தில் ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகத்தின் அதி உயர்ந்த சீதேவிகள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய உயிர் இல்லியீனுக்குத்தான் தோறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். கல்லா இன்ன கிதாபல் அப்ரார் லஃபி இல்லீன் வமா அத்ராக மா இல்லியூன். நல்லடியார்களுடைய உயிர் இல்லியிலே போயிருக்கிறது. இல்லீன் என்றால் என்ன? கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். நல்லடியார்களுடைய பெயர் லிஸ்ட் அங்கதான் இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் கெஞ்சினார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்தில் வாழுங்க, இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா. நான் அந்த அஅலா என்ற உயர்ந்த இடத்தை நான் நாடி போக போறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். உயிர் பிரிஞ்சதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இதெல்லாம் இஃதாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, இது முதலாவது இடம், இல்லியீன் என்ற இடம். இங்க நல்லடியார்களுடைய உயிர்கள் இருக்கிறது, நபிமார்களுடைய உயிர் அங்குதான் இருக்கிறது.
இரண்டாவது சுகதாக்களுடைய உயிர்கள். இரண்டாம் கட்டம் சுகதாக்கள், அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக ஆக மனிதரிடம் பெறுமதியான உயிரை கொடுத்தவர்கள். ஹம்ஸா ரழியல்லாஹு அன், முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன், ஜஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன், இவர்கள் எல்லாம் சுஹதாக்கள். இவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் ஒரு பச்சை பறவைக்குள் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். அந்த பறவைகள் சொர்க்கத்திலே சுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய அரசிலே கனாதீல் விளக்குகள் போன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படியே அந்த பறவைகள் சொர்க்கத்தை எல்லாம் சுத்திட்டு அந்த கூட்டிலே வந்து தங்கும். இது சுஹதாக்களுடைய உயிர்கள், ரூஹுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹுடைய விடயத்திலே சொன்னார்கள், ஜஃபர் ரழியல்லாஹுடைய ரெண்டு கையும் வெட்டப்பட்டது. முஅத்தாவுடைய யுத்தத்திலே ரெண்டு கையும் வெட்டப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுவர்க்கத்திலே ரெண்டு இறக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே சொர்க்கத்தை சுத்தி விட்டு வந்து அரசுடைய அந்த கூட்டிலே தங்குகிறார். இது இரண்டாவது வகையான ரூஹுகள். மூணாவது வகையான ரூஹுகள் மூமீன்கள், ஷஹீதாக அல்ல மூமீன்கள். இவர்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் ஒரு பறவைக்குள் தான் போடுகிறார். ஆனால் அவர்களுக்கு சொர்க்கத்தை சுத்த முடியாது. பறவைக்குள் அந்த ரூஹு போடப்படும். அந்த பறவைகள் சொர்க்கத்துடைய மரங்களில் கொழுகி வைக்கப்பட்டிருக்கும் கூட்டுக்குள் தங்கியிருக்கும். சகோதரர்களே, சுகதாக்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய ரூகுகள் சொர்க்கத்திலே சுத்தி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். உஹதுடைய யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது 70 பேருடைய ரூகும் சொர்க்கத்திலே சுத்தும் பொழுது அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமையை மக்களுக்கு சொல்ல மாட்டாயா? நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், சொர்க்கத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான், நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், லா தஹ்சபன்னல் லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை மையத்தை நினைக்காதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இது மூணாவது ரூம். நாலாவது வகையான ரூம் முஸ்லீம்களில் பாவிகளின் ரூம். முஸ்லீம்களில் பாவிகள், தொழுகை இல்லாதவங்க, ஜினா செஞ்சவங்க, வட்டி எடுத்தவங்க, இவங்களோட ரூஹ் எங்கிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அப்படியே திரும்பி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, யாரும் கனவு கண்டீங்களா? அன்றைக்கு புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சமரத்துப்னு ஜுந்துப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
கேட்டாங்க, யாரும் கனவு கண்டீங்களா? ஏன்னா கனவுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் யாருமே அந்த நாள் கனவு காண இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அர்துல் முகத்தஸா, என்ன பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படியே பலஸ்தீன்ல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல வேதனை நடக்குது. என்ன வேதனை நடக்குது? முதலாவது தொழுகை இல்லாதவர்களுக்கு வேதனை, அவர்களுடைய தலைகள் உடைக்கப்படுது. நான் கேட்டேன், இவங்க யார்? சொன்னாங்க, வாங்க போவோம். அப்படியே கூட்டிட்டு போனாங்க. இரண்டாவது இடம், பெரியோர் ஆறு, இரத்த ஆறு, வேதனை நடக்குது. நான் கேட்டேன், இவங்க யாரு? சரி வாங்க போவோம், கூட்டிட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேர், அவர்களுடைய தாடைக்குள் இரும்பு கம்பிகள் நுழைக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது. நான் கேட்டேன், இவங்க யார்? சொன்னாங்க, வாங்க போவோம். திரும்ப போறேன், பெரிய ஒரு அடுப்பு, அடுப்புடைய மேல் பகுதி இறுக்கமானது, கீழ்பகுதி விசாலமானது. ஆண்களும் பெண்களும் உள்ளே இருக்கிறார்கள். கீழிருந்து நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், யார் இவர்கள்? சொன்னாங்க, வாங்க போவோம். அப்படியே போயிட்டு ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்குது. நான் கேட்டேன், இவர் யார்? வாங்க போவோம். அப்படியே போகும் பொழுது ஒருவர் நெருப்பை மூட்டி கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், இவர் யார்? சொன்னாங்க, ரெண்டு பேரும், வாங்க போவோம். அப்படியே போய் ஒரு நகரத்துக்கு கூட்டி சென்றார்கள். அந்த நகரத்திலே வயதானவர்களும் வாலிபர்களும் இருந்தார்கள். நான் கேட்டேன், இது என்ன? வாங்க போவோம். ஒவ்வொன்றா காட்டிட்டே போனார்கள். அதற்கு பிறகு ஒரு இடம், அதைவிட அழகான இடம், வாலிபர்கள் மட்டும் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், இது என்ன இடம்? வாங்க போவோம். அப்படியே வந்து சொன்னாங்க, என்ன பார்த்து கொஞ்சம் மேல பாருங்க. நான் மேல பார்த்தேன், அழகான இடம். சொன்னார்கள், இது உங்களோட இடம் தான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வச்சு கேட்கிறார்கள். ரெண்டு பேரையும் பார்த்து, உடுங்கல, நான் அந்த இடத்துக்கு போய் வாரேன். அவங்க சொன்னாங்க, இல்லை, இன்னும் உங்களுக்கு காலம் மீதமாக இருக்கிறது. அந்த காலம் அடைந்ததோடு அங்க போகலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றார். சொன்னாங்க, அந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேரும் தான் என்ன கூட்டிட்டு போனார்கள். முதல் இடம் இருக்குது, தலைகள் உடைக்கப்படுது. அவங்களோட தலைய சுஜூத் செய்ய முடியாத, தொழ முடியாதவர்கள், தொழ கஷ்டமானவர்கள். அவங்களோட தலை கியாமத்து வரைக்கும் உடைக்கப்படும். இரண்டாவது, இரும்பு கம்பிகளால் குத்தப்படுதே. அவங்க பொய்யர்கள், ஒரு பொய்யான செய்தியை பரத்தக்கூடியவர்கள். மூன்றாவது, அந்த இரத்தத்தாலான ஆற்றுக்குள் இருக்கிறார்களே, வட்டி சாப்பிட்டவர்கள். நான்காவது, அடுப்புக்குள் எரிந்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்களும் பெண்களும் விபச்சாரிகள். அப்படியே நெருப்பு மூட்டி கொண்டிருந்தாரே, அவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நீங்க பார்த்தீர்களே, ஒருவர் சின்ன பிள்ளைகளோடு இருந்தாரே, அவர்தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே நீங்க போய் பார்த்தீங்களே, வாலிபர்களும் வயோதிபர்களும் நிறைந்த ஒரு இடம், அதுதான் மூமீன்களுடைய சொர்க்கம். அது அதற்கு பிறகு பார்த்தீர்களே,
வாலிபர்கள் மட்டும் இருந்த இடம் அது சுகதாக்களுடைய சொர்க்கம். அது அதற்கு பிறகு பார்த்தீர்களே அது உங்களுடைய சொர்க்கம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு சஹாபாக்கள்கிட்ட சொல்றார். எண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஹதீஸில் உள்ள விடயம் என்ன தெரியுமா? இது நரகம் அல்ல, இது நரகம் அல்ல. நரகம் தொடங்குறதுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறது? மஹ்ஷரே வரவில்லை, சிராத் வரவில்லை. இதுதான் ஆலமுல் பர்சக். அதாவது இப்பொழுது யாரெல்லாம் என்னென்ன பாவங்களோடு மௌத்தாகி விட்டார்களோ இவர்கள் கியாமத்து வரை அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள் தான் இவைகள். இது நரகம் அல்ல. இது இந்த ஹதீஸை மாறி விளங்கிவிடக் கூடாது. நாங்கள் இப்பொழுது பேசுவது ரூஹுகளை பத்தி தான், ஆலமுல் பர்சகை பத்தி. மிக நிதானமாக கேட்டால்தான் இது தெளிவு கிடைக்கும். சகோதரர்களே, இது நாலாவது ரூஹுகளுடைய இடம். இந்த தண்டனைகள் இல்லாமல் போகலாம். எப்படி? சில நேரம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு இஸ்திஃபார் செய்கிறார்கள். ஒரு வாப்பா பாவியாக மௌத்தாகி விட்டார், ஒரு வாப்பா ஜகாத் கொடுக்காமல் மௌத்தாகி விட்டார். பிள்ளைகள் பார்த்தாங்க, வாப்பா ஜகாத்தே கொடுக்கல, வாப்பாட சொத்துக்களை கணக்கு பார்த்து ஜகாத்துகளை கொடுத்துட்டாங்கண்டா, அல்லாஹ் அவருடைய தண்டனை இல்லாமல் ஆகிடுவார். ஏன் இது பர்சக்? கபரிலிருந்து சகோதரர்களே கியாமத் வரைக்கும் தான். இது நாலாவது வகையான ரூ. அஞ்சாவது வகையான ரூ சகோதரர்களே காஃபீர்களின் ரூ. காஃபீர்களின் ரூ இருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம், அதுதான் சிஜீன் என்ற ஜெயில். சிஜீன் என்ற ஜெயில் இருக்கும் இடம் ஏழு பூமிக்கு கீழ் இருக்கிறது. அல்லாஹ் இதையும் சூரா முத்தஃபிஃபீனிலே சொல்கிறார், காஃபீர்களுடைய ஏடுகள் உயிர்கள் எங்க போகும் சகோதரர்களே? சிஜீன் என்ற ஜெயிலுக்கு போயிடும். இது நரகத்துடைய ஒரு கனவாய் சிஜீன். நபியே, சிஜீன் என்றால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அது நரகவாதிகளுடைய பெயர் பலகை இருக்கும் இடம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அஞ்சு வகையான ரூகுகள் தான் இருக்கிறது. முதலாவது, திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள், முதலாவது நபிமார்களுடைய ரூகுகள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய ரூகுகள் இருக்கும் இடம்தான் இல்லியீன் என்ற இடம். எதுவரை இருக்கும்? கியாமத் வரை. ஆலமுல் பர்சக், கியாமத் வந்து விட்டால் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும். இரண்டாவது, சுஹதாக்களுடைய ரூகுகள். சுஹதாக்களுடைய ரூகுகள் அல்லாஹ் ஒரு பச்சை பறவைக்குள் போட்டிருக்கிறார். அந்த பறவை சொர்க்கத்தை சுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய அரசிலே ஒரு கூடு இருக்கிறது, அந்த கூட்டிலே வந்து தங்குகிறது. மூன்றாவது, பொதுவான மூமிங்களுடைய ரூஹ். இந்த ரூஹும் ஒரு பறவைக்குள் தான் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் சொர்க்கத்துடைய மரத்திலே அந்த பறவை இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு சுத்தி திரிய முடியாது. நாலாவது, முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ். இந்த ரூஹுக்கு சகோதரர்களே கியாமத் வரும் வரை தண்டனை இருக்கிறது செய்த பாவங்களுக்கு. அதாவது ஐந்தாவது சகோதரர்களே காஃபீர்களுடைய ரூ.
இந்த ரூஹ் சிஜ்ஜீலிலே இருக்கிறது. எந்த ரூஹாக மாறுவது சகோதரர்களே? எந்த ரூஹாக மாறுவது? ஏன் ரூஹ் என்பது உடம்பிலிருந்து பிரிஞ்சால் அடுத்த கட்டமாக மையத்தை குளிப்பாட்டும் பொழுதே ரூஹ் பக்கத்திலே வந்துவிடும்.